என்னை அழகுபடுத்திக் கொள்ள நான் எடுத்துக்கொள்ளும் மிக முக்கிய அதிகமாக நான் செலவு பண்ணுற இடம் இங்கே. சரியா? இப்போ பார்த்துருக்கீங்க, நல்ல துணுறு பட்டை நெத்தி நேரம் எடுத்துருப்பான் போல. ஸ்பீச்சுக்கு வர்றதுக்குன்னா ரெடி ஆகிட்டு வந்துடுவான்ன்றது. குங்கு மேலே ஜம்முன்னு வச்சுக்கிட்டான், டைக்கெல்லாம் பிரமாதமாக போட்டிருப்பான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிலாம் ஒரு ஒரு ஃபீலிங் வருது இல்லை? வருதா? இல்லை, ரூமில் வேற ஒருத்தங்க இருந்தாங்க, அதனால் உள்ளே போக முடியல. இல்லைன்னா மூஞ்சி கழுவிட்டு தான் வந்திருப்பேன். அங்கே ஒரு ட்ரீட்மெண்ட் ஓடிக்கிட்டு இருக்குது, நானும் அவங்கள தட்ட வேணாமேன்னு வந்துட்டேன். எனக்கே கொஞ்சம் அவ்வளோ கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, ஃப்ரெஷ்னஸ் குறையுது. இருந்தாலும் சாயந்தரம் கிளாஸில் அதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நாம் இப்போ இதில் இருந்து புரிஞ்சிக்கிற விஷயத்துக்கு வருவோம். கண்ணாடியை பயன்படுத்தி தான் தலை சீவிக்கிறேன், பட்டை போட்டுக்கிறேன், குங்குமம் வச்சுக்கிறேன், எல்லாத்தையும் எதை வச்சு பயன்படுத்திக்கிறேன். எனக்கு வேலை கண்ணாடி தெரில, இந்த சரவணனுக்கு தலை சீவ முடியுமா? அங்கே பட்டை போட, இங்கே பட்டை போட முடியுமா? இங்கே பொட்டு வைக்க முடியுமா? அப்படி பண்ணுறது என்னன்னு சொல்லுவீங்க? அப்படி பண்ணால் ஏதாவது முட்டாள்தனமாக உள்ளே வேலை செஞ்சு கண்ணாடிக்குள்ளே வேணா செய்வேனாடா சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? சொல்லுவீங்களா? நல்லா சொல்லுங்கள். சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டீங்களா? ஏடா லூஸு மாதிரி கண்ணாடிக்குள்ளே வேணா செஞ்சுக்கிட்டு இருப்பானா அப்படின்னு சொல்லுவீங்களா? ஆனால் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறோம்? நம்ம என்ன பண்ணிகிட்ருக்குறோம் நிஜத்தில்? கண்ணாடிக்குள்ளேயே தான் பொழுது இன்றைக்கி நம்ம விளையாட்டு போகிறோம். கண்ணாடிக்குள்ளே தான் நாம் சொல்கிறோம், கண்ணாடி விட்டு வெளியே வாடா, வெளியே வந்து வெளியே பட்டை போடுறா, வெளியே தலை சீவுறா, வெளியே கும்பிடணும், புற செயலை பாடுறான்னு சொல்கிறேன். புரிஞ்சுதா? உள்ளே வந்து பண்ணால் அதனால் ஒரு புரோஜனமும் இங்கே ஒன்றுமே இங்கே பொட்டே வைக்க முடியாது. முடியுமா? தலை சிவ முடியுமா? முடியாது. புரிஞ்சுதா? அதனால் இது இங்கே நமக்கு வேலை இல்லை அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டு, ஆனால் இதை பயன்படுத்தி தான் என்ன பண்ணணும், இதை செய்யணும். புரியுதா? இது வந்து ஹெல்ப்புக்கு, நமக்கு வந்திருக்கிறது ஹெல்ப்புக்கு, டிஸ்டர்புக்கு கிடையாது. ஆனால் நம்ம இது தான் டிஸ்டர்புடுன்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஹெல்ப்பரை நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நமக்கு வந்து உண்மையில் வந்து மைண்ட் ஒரு மிகப்பெரிய ஹெல்ப்பர். நம்ம என்ன பண்ணுறோம், டிஸ்டர்ப் பண்ணுற டிஸ்டர்பராக நினச்சிக்கிறோம். கண்டிப்பாக ஒருபோது இது டிஸ்டர்பர் கிடையாது, நமக்கான ஹெல்ப்பர். சரியா? இப்போ அடுத்த கேள்வி, தலை சீவிட்டேன், பவுடர் அடிச்சிட்டேன், வெளியில் ஆஃபீஸுக்கு போகிறேன், போயிட்டேன், வந்துட்டேன், எல்லாம் ரைட்டு, எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு படுத்துக்கிட்டேன். இவர் என்ன செய்வார், என்ன பண்ணுவார் ஆஃபீஸ்? நான் எல்லாம் இப்போ முடிச்சிட்டேன், இப்போ ஒன்றும் வேலையே இல்லை, வெளில செய்கிறதுக்கு ஒரு வேலையும் இல்லை. இவர் என்ன பண்ணுவார், காமிச்சிட்டு தான் இருப்பார். இவர் காமிக்காத நேரம் எதாவது உண்டா? நாம் முழிச்சிருக்கிற நேரம்லாம் ரிஃப்ளெக்ஷன் இருந்தே தீரும். புரியுதா? நாம் கண் விழித்திருக்கிற அத்தனை நேரமும் மனதில் ஏதோ ஒன்று என்ன பண்ணிக்கிட்டே இருக்கும், காமிச்சிக்கிட்டே தான் இருக்கும். காமிக்காத நேரம்னா நம்ம ஆழ்ந்த நிலை தூக்கத்தில் நமக்கு தெரியாது, என்னன்னு தெரியாது. தூக்கும்போது கூட கனவுங்கிற பேரில் நாம் எங்கெங்கே தேக்கி வச்சதெல்லாம் அது வெளியே தள்ளிட்டு, அது ஒன்று நடக்குது. அதுக்கு பேர் தானே நாம் வெளியே காட்ட முடியாமல் அடக்கி வச்ச எமோஷன்ஸு, எங்கேயோ பதிஞ்சது பிடிச்சதெல்லாம் எங்கே வெளிப்படுது? நாம் தான் வெளியே விடுறதே இல்லை. இல்லை முழிச்சிருக்கு போகலாம், வராத வராத, நீ வராத, நீ மட்டும் வந்துடவே வந்துடாத, வந்துடாதன்னு நம்ம போட்டு தடுத்துக்கிட்டு இருக்கிறோம்ல. அதெல்லாம் என்ன பண்ணுது, அடக்கி வைக்கப்பட்ட எண்ணங்களும் உணர்வுகளும் வெளிப்படக்கூடிய இடங்கள் தான் கனவுகள். புரியுதுங்களா? அப்படியும் அது என்ன பண்ணுது மனசு, இதெல்லாம் இந்த ப்ரெஷர்லாம் வெளி பண்ணி இவனை எப்படியாச்சும் சரி பண்ணிடலான்னு காப்பாற்றுது. அப்போ விடிஞ்சு என்ன ஆகிறான், ராத்திரி கனவு கேட்டேன்னா சுசு சுசு சு எவ்வளோ ஹெல்ப் தான்டா உனக்கு பண்ணிக்குதுன்னு நம்ம இப்போ புரிஞ்சுக்கலாமா? ஆனால் என்ன சொல்கிறான், பயந்து நடுங்கிட்டேன், எஞ்சி போய் ஒரு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு அப்புறம் துணூர் எடுத்து நெத்தி நிறையா இட்டுக்கிட்டு முருகா காப்பாற்றுப்பான்னு தலவாணி கட்டில் துணூரை வச்சு எலுமிச்சை வச்ச பழத்தை வச்சு படுத்த காட்டியும் அப்புறம் கூட கொஞ்சம் பரவாயில்லப்பா, ரெண்டு மணி நேரம் தூக்கமே போச்சு சொல்கிறோமா இல்லையா? ஆனால் உண்மையில் மனசு என்ன பண்ணியிருக்குது, டே அப்பா
உடறா உள்ளே வச்சுருக்க சரக வெளியே தள்ளுறான் தள்ளியிருக்குது. சரிதானா? அது இவர் ஹெல்ப்பர் தான். நமக்கு வேலை இவருக்குள்ளே இல்லை, இவரை பார்த்து வெளில, வெளியிலனா புறம், உள்ளனா அகம். கண்ணாடிக்குள்ளே தெரிகிற பிரதிபலிப்புக்கு பேர் அகம், கண்ணாடிக்கு வெளில செய்கிறதுக்கு பேர் புறம். இந்த பையன் மட்டுங்க என் பேச்சை கேட்குறதே இல்லைங்க அப்படின்னா அது அகமாக புறமா? கரெக்டு. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கண்ணாடியில் தலை செய்வதும் அதுவும் ஒன்று, கரெக்டு தானே? இந்த பையன் வந்துங்க சுத்தமாக கல்யாணம் பண்ணி பொண்டாட்டி பேச்சை கேட்டு நம்மளை ஏறெடுத்து கூட பார்க்கறது இல்லைங்க. அப்படி ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு வச்சுக்குவோம், அது அகமாக புறமா? அகம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அவனுக்கு வெளியில் என்ன சப்போர்ட் பண்ணுமோ, தம்பி நான் இன்றைக்கி லீவ் தான்ப்பா, அம்மா பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்காரமாக கூட படத்துக்கு போயிட்டுவாப்பா அப்படின்னு சொன்னால் கூட அவன் வந்து அம்மா சாப்பிட்டியாமான்னு கேட்பான். கரெக்டாக இல்லையா? நீ பையனை என்கிட்ட விட்டுட்டு போ, நீங்கள் ஜாலியாக போயிட்டு வான்னு எந்த அம்மாவா சொல்லுவாங்களா? ஒரு அம்மாவும் சொல்ல மாட்டாங்க, சொல்லணும். கரெக்டாக நாம் கொடுத்தா அவங்க கொடுப்பாங்க. அதை கொடுக்கறதுன்னா செயல், நாம் அவங்களுக்கு ஒன்று செஞ்சால் அவங்க நமக்கு ஒன்று செய்வாங்க. நான் நினச்சிக்கிட்டே அவங்க நினச்சிக்குவாங்களான்னா, நீங்கள் நினச்சாலும் அவங்களுக்கு தெரியாது, அவங்க நினச்சாலும் உங்களுக்கு தெரியாது. நீங்கள் என்ன கூட திட்டிங்க உள்ளுக்குள்ளே, வெளியில் சரியாக செயல் செய்யுங்க. சரிதானா? புரியுது இல்லையா? அதனால் இது இதே தான் சொல்யூஷன், ஒன்றே தான். அதை நம்ம இடத்துக்கு தகுந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து ஃபார்முலா நான் சொல்கிறது.